வணக்கம், நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக் வாசகம். நான் ஒரு மனநல மருத்துவர். ஸ்கிசோஃப்ரேனியா அப்படிங்கிறது மனச்சிதைவு நோய். வியாதியோட தன்மை என்ன அப்படின்னா, இதுல பிரமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆக்கிரமிச்சிருக்கும். அதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு தவறான நம்பிக்கை, அதாவது கற்பனையான நம்பிக்கை. இன்னொன்னு கற்பனையா நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ரெண்டு விதம். இதை வந்து டெலியூஷன்ஸ் அண்ட் ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெலியூஷன் அப்படிங்கிறது தவறான ஒரு நம்பிக்கை. ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்றது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி உணரக்கூடிய ஒரு தன்மை. இந்த வியாதி இருக்கிறவங்க பொதுவாக வந்து மற்றவங்க எல்லாருமே தனக்கு ஏதோ தப்பு செய்ய போறாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை எனக்கு அகெயின்ஸ்டா ஏதோ பிளாட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையோட, தவறான ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. இந்த வியாதி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து காதில் யாரோ பேசுற மாதிரி, குரல் கேட்குற மாதிரி, ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோ இல்லை ஒரு தனிநபராவோ தன்னை பத்தி தவறா பேசுற மாதிரியோ, தன்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி கற்பனையான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சில சமயங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து கண்ணுக்கு முன்னாடி ஏதோ உருவம் தெரியுது அப்படின்னு கூட கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வியாதி முழுக்க முழுக்க நம்ம மூளையில இருக்கக்கூடிய ரசாயன கோளாறுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது குடும்பத்தின் மூலியமா, அதாவது ஃபெமிலியலாவோ இல்ல ஜெனட்டிக்காவோ கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால இந்த வியாதியினுடைய தாக்கத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வியாதியினுடைய சிவியாரிட்டியும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 30-40% பேருக்கு தான் வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள டிபெண்டிங் ஆன் தி சிவியாரிட்டி நம்மளுடைய மெடிக்கேஷனுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு ஸ்கிசோஃப்ரினியா வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் மெடிக்கேஷன்ல தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. அந்த தவறான கருத்தை வந்து எல்லாருமே வந்த உடனே நம்பிட வேண்டாம். வியாதியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக ரீஹபிலிட்டேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. இந்த மாதிரியான மெத்தட்ஸ்னால ரொம்ப அதிக தாக்கம் இருக்கக்கூடிய மனநல தொந்தரவான ஸ்கிசோஃப்ரினியாவால பாதிக்கப்பட்ட மக்கள் கூட ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸா திரும்ப சொசைட்டிக்கு நம்மளால திரும்ப அனுப்ப முடியும். ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம். இந்த கோவிட் சமயத்திலையும் நம்ம எல்லாரும் அதை பிடிச்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளே வளர்த்துக்கணும். ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.